ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா எந்தெந்த திரைப்படங்களை எந்தெந்த ஓடிடி தரங்களை என்றைக்கு ப்ரீமியர் பண்ண போகிறாங்கன்றதை பற்றி பார்க்க போகிறோம். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற படம் பேர்னு பார்த்தீங்கன்னா பகாசுரன். இந்த படத்தில் யாரையும் நடிச்சிருக்காங்கன்னா செல்வா ராகவன், நட்டி நட்ராஜன், தராட்சி மற்றும் செவ்வன்லாம் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு ட்ராமா மூவி. இந்த படத்தோட டேரக்டர்னா மோகன்ஜி அவர்கள் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ஐஎன்டி ரேட்டிங்லாம் கொடுத்துருக்காங்கன்னா 10 6.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை போன மாதம் 2 தேட்டர் அறிக்கையில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட அப்டேட் என்னென்னா இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. அமேசான் ப்ரைமில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை இப்போ ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா கண்ணை நம்பாதே. இந்த படத்தில் ஹீரோவை பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் நடிச்சிருக்காரு. ஹீரோனியா பார்த்தீங்கன்னா ஆத்மிகா நடிச்சிருக்காங்க. பிரசன்னா மற்றும் செவ்வன்லாம் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யார்னா மூ மாறன் அவர்கள் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ஐஎன்டி ரேட்டிங்லாம் கொடுத்துருக்காங்கன்னா 10.8 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை இந்த மாதம் 2 தேட்டர் அறிக்கையில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட அப்டேட் என்னென்னா இந்த படத்துக்கான ஓட்ரைஸ் யார் வாங்கியிருக்காங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் தாங்க வாங்கியிருக்காங்க. எப்போ ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்கன்னா அடுத்த மாதம் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. அடுத்த படத்தோட பேர்னு பார்த்தீங்கன்னா அகிலன். இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி நடிச்சிருக்காரு. ஹீரோனியா பார்த்தீங்கன்னா டனியா ரச்சந்த் நடிச்சிருக்காங்க. பிரியா பவானி சங்கர் மற்றும் செவ்வன்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யார்னா என் கல்யாண் கிருஷ்ணன் அவர்கள் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ஐஎன்டி ரேட்டிங்லாம் கொடுத்துருக்காங்கன்னா 10.3 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை இந்த மாதம் 2 தேட்டர் அறிக்கையில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட அப்டேட் என்னன்னா இந்த படத்தை அப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. படத்துக்கான ஓட்ரைஸ் யார் வாங்கியிருக்காங்கன்னா Z5 தாங்க வாங்கியிருக்காங்க. எப்போ ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்கன்னா இந்த மாதம் 31st. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா பஹீரா. இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா பிரபுதேவா நடிச்சிருக்காரு. ஹீரோனியா பார்த்தீங்கன்னா அம்மையார் தோசு நடிச்சிருக்காங்க. ஸ்ரீ முரளி மற்றும் செவ்வன்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ரொமான்ஸ் ட்ராமா மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யார்னா ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ஐஎன் ரேட்டிங்லாம் கொடுத்துருக்காங்கன்னா 10.6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை இந்த மாதம் 2 தேட்டர் அறிக்கையில் ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ இந்த படத்தோட அப்டேட்னா இந்த படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. படத்துக்கான ஓட்ரைஸ் யார் வாங்கியிருக்காங்கன்னா சன் நெக்ஸ்ட் தாங்க வாங்கியிருக்காங்க. எப்போ ஸ்ட்ரீமிங் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்கன்னா அடுத்த மாதம் 7th. நீங்கள் இந்த திரைப்படத்தில் எந்த திரைப்படத்துக்காண்டி ரொம்ப ஆளாக வெயிட் பண்ணுறீங்க நம்ம கமெண்ட்ஸாக கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற முயற்சியெல்லாம் மறக்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல் ஐக்கனை கிளிக் கொடுத்தால் கொடுங்க. அப்போ தான் நாங்கள் ஒரு வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் சந்திப்போம். பை பை.